வாழ்க, குருவே துணை, குரு அடி போற்றி. நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவேல். இப்போ பார்த்தோம்னா சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த குரு வக்ரவ பெயர்ச்சி அப்படிங்கிறது என்ன விதமான பலன்களை தரப்போகுது, என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி விரிவாக நம்ம பார்க்க போகிறோம். அந்த வகையில் இப்போ குரு அப்படிங்கிறவர் எப்போ வக்ரவம் அடைகிறார், எவ்வளவு காலம் வக்ரவம் அடைகிறார் அப்படிங்கிறத பார்க்கையில் இப்போ பார்த்தீங்கன்னா அக்டோபர் 9ஆம் தேதியிலிருந்து நெக்ஸ்ட் இயர் 2025 4ஆம் தேதி வரை, பிப்ரவரி 4ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட 4 மாதங்கள் வக்ரகதி நிலையில் இருப்பார். இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா, என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது, என்ன விதமான வழிபாடுகள் உங்களுக்கு உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி விரிவாக பார்க்குறோம். நட்சத்திர பலன்களோடு பார்க்குறோம். இப்போ சிம்மராசின்னு எடுத்துக்கிட்டோம்னா சூரியனோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். எதுலையும் தலைமை பொறுப்பு வைக்கிறது அப்படிங்கிறதையும், நிர்வாக பொறுப்பு வைக்கிறது அப்படிங்கிறதையும், எதற்கும் அஞ்சாமல் துணிந்து செயல்படுறது அப்படிங்கிற ஒரு விஷயம், இதெல்லாம் நம்மளோட அடிப்படை குணங்கள். அதுலேயும் குறிப்பாக சிம்மராசி பெண்கள்னால் அந்த குடும்பத்தில் முடிவெடுக்கக்கூடியவங்களே அவங்கள தான் இருப்பாங்க, குடும்ப தலைவியாக இருந்தால் அவங்கள தான் இருப்பாங்க. அதே போல் வழிகாட்டுதல் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இவங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. எதையும் தனிந்து, அதாவது தனியாகவே துணிந்து செயல்படுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் கைவந்த கலை. ஆமாம், தனித்து நின்று துணிவாய் செயல்படுறது அப்படிங்கிறதெல்லாம் இவங்களுக்கு பொருத்தம். இப்போ இந்த காலகட்டம் என்ன விதமான பலன்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கையில் ராசிநாதன் 2ஆம் இடத்துல சூரியன் கேது புதனோட இணைவு பெற்றிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதே போல் உங்களுடைய ராசியிலேருந்து 7ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரகதி நிலையில் இருக்கிறார், 8ஆம் இடத்துல ராகு, 10ஆம் இடத்துல குரு வக்ரம், 11ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறார். இப்படிப்பட்ட கிரக அமைப்புகள் என்ன பலனை கொடுக்குது? அப்போ என்ன நடக்குதுன்னா உங்களுடைய ராசி 5-8 உடையவர் குரு பகவான் 10ஆம் இடத்தில் அமர்ந்து வக்ரகதி நிலையில் இருக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை தான் ஏற்படுது. ஏன்னா 10ல் குரு வந்துட்டாலே இந்த வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள், வேலை சார்ந்த விஷயத்தில் கூட கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்படலாம். ஆனால் இருந்தாலும் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் தசாபுத்தி அடிப்படையில் பார்க்கையில் அந்த முன்னேற்றங்கள்லாம் கொஞ்சம் தடைபட்டுருக்கு. ஆனால் இருப்பினும் இந்த வக்ரவ காலம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தொழில் சார்ந்த விஷயங்கள், வியாபாரம் சார்ந்த விஷயங்கள், அதே நேரத்தில் பதவி சார்ந்த விஷயங்கள்லாம் அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்குது. அப்போ அந்த இடம்ங்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா வேலை தொழில் வியாபாரம் பதவி சார்ந்த விஷயங்கள், ஆமாம், கௌரவம் அந்தஸ்து இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் முன்னேற்றம் அடையக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது சிம்மராசி, ஒன்றும் பெரிய பாதகம்லாம் ஒன்றும் கிடையாது. என்ன 5 உடையவர் 10ல் வக்ரகதி நிலையை அடைகிறதுனால 10ஆம் இடம் என்கிறது வந்து சுக்கிரன் ஆதிக்கம் இருக்குது. அப்போ என்னென்னா ஒரு பெரும்பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் உருவாகுது. இதுவரை ஒரு பட்ட கஷ்டத்துக்கு, இதுவரை பட்ட சிரமங்களுக்கு ஒரு முன்னேற்றமான காலமாக இந்த காலம் கொஞ்சம் அமையும் உங்களுக்கு. இருந்தாலும் உங்களுக்கு சனி பகவான் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துலேருந்து வக்ரகதி நிலையில் உங்கள் ராசியை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த கண்டகச்சனி தான் உங்களை அதிகமாக பாதிப்பை ஏற்படுத்துதே தவிர குரு பகவானால் ஒன்றும் பெரிய பாதிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இல்லை. ஏன்னா உங்களுக்கு குரு அப்படிங்கிறவர் நல்லதை தான் செய்கிறார், அவர் உங்களுக்கு பாக்கியாதிபதியாக தான் இருக்கிறார். அப்போ இந்த வக்ரகதி அடைஞ்சாலும் உங்களுக்கு நல்லதை தான் செய்கிறார். என்ன
வந்து முன்னேற்றம் அடைய செய்கிறார். தொழில், வேலை, வியாபாரம், தொழில் சார்ந்த விஷயங்கள், உறவுகள் சார்ந்த விஷயங்கள்லாம் முன்னேற்றம் அடையுது. அதுலேயும் குறிப்பாக ரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால இந்த குடும்பத்தில் இருந்து வந்த கழகங்கள், குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள், குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காமல் இருந்துருது. ஆமாம், இந்த சூழ்நிலையெல்லாம் கொஞ்சம் மாறும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம், குடும்பத்தின் பண வரவு அதிகரிக்கக்கூடிய காலகட்டம், வருமானம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம், சொன்ன சொல்ல காப்பாற்றுற காலகட்டம். இந்த காலகட்டத்தில் கொடுக்குற வாக்குறுதிகளை கண்டிப்பாக நீங்கள் காப்பாற்றிடுவீங்க, உறுதியாக காப்பாற்றுவீங்க. அடுத்து பாருங்கள், உங்களுடைய ராசியிலிருந்து நான்காம் இடத்தை பார்க்குறார். ராசிக்கு நான்காம் இடம் அப்படிங்கிறது எப்படி இருக்குது? வீடு, வண்டி, வாகனங்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் மாற்றிக்கிறது. பழசாக இருக்குன்னா புது வண்டியாக வாங்கிக்கிறது, இல்லை சரி செய்கிறது, அதே போல் வீடு ஆல்ட்ரேஷன் செய்கிறது, அல்லது வீடு வாங்கிறது, இடம் வாங்கிறது, ஒரு பூமி, ஒரு ஃப்ளாட்டை வாங்கிறது, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் திட்டமிடுறதெல்லாம் ஒரு நல்ல காலம்தான். அது நல்ல காலமாக தான் அமைஞ்சிருக்கு. இளைய சகோதர உறவுகள், உங்களுக்கு ஒற்றுமை வர்றது, அம்மாவோட உடல் ஆரோக்கியம் மேம்படுறது, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நல்லாயிருக்கு. அடுத்து ஆறாம் இடம், வேலை சரியாக இல்லை இவ்வளோ நாளாக. வேலையில் ஒரு நல்ல முன்னேற்றம் இல்லை, ஒரு திருப்தி இல்லை, வேலை மாறிக்கலாமா அப்படின்னா, தாராளமாக இந்த காலகட்டத்தில் உங்களோட வேலை சார்ந்த விஷயங்களில் மாற்றத்தை நீங்கள் உருவாக்கிக்கலாம், மாற்றத்தை உருவாக்கிக்கலாம். நல்ல வருமானம் வரக்கூடிய காலகட்டம்தான். ஆமாம், கடன் கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் படிப்படியாக கடனை அடைக்கக்கூடிய காலகட்டம். ஆமாம், எதிரிகள், தொந்தரவுகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் பின்வாங்கக்கூடிய காலகட்டம். நோய் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் தீர்வாகக்கூடிய ஒரு காலகட்டம்தான். அதற்கான மருத்துவம் எங்கே கிடைக்கும் அப்படிங்கிற சரியான மருத்துவம்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. அப்போ சிம்ம ராசியை பொறுத்த வகையில் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. குருவால் ஒரு பெரிய பாதிப்பு அப்படின்னு உங்களுக்கு இல்லை. சனி பகவான் கண்டகச்சனியாக இருக்கிறதுனால கொஞ்சம் பாதிப்பை கொடுக்குறார். உடல் சார்ந்த பாதிப்பு, மனம் சார்ந்த பாதிப்பு, தொழில் சார்ந்த பாதிப்புகளை கொடுக்குறார். அதை சரி செய்கிறதுக்கு தான் குரு பகவான் உங்களுக்கு அத்தனை முயற்சிகளையும் எடுத்து வர்றார். அதனால் பெருசாக ஒன்றும் பயப்படுற மாதிரி இல்லை. அடுத்து உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு பார்க்க போகிறோம். இப்போ மக நட்சத்திரம்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். மக நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் செல்வம் சேர்க்கணும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் உறுதியாக இருப்பாங்க, அதற்கான உழைப்பு இருக்கும். எதிரிகளெல்லாம் ரொம்ப ஈஸியாக வீழ்த்தக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. தொழிலில் ஜெயிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய தடை தாமதங்கள் வந்தாலும் அதெல்லாம் தகர்த்தெறியக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. ஆமாம், நல்லவர் தீயவர் நட்பு அப்படிங்கிறது பிரித்து பார்க்கக்கூடிய தன்மையெல்லாம் உண்டு. யாரை எப்போ பயன்படுத்தணுங்கிற அமைப்பெல்லாம் உங்களுக்கு வரும். இப்போ உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த குடும்பத்தில் இருந்து வந்த தொந்தரவு, குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள், வருமானத்தில் இருந்து வந்த தடைகள், ஆமாம், உறவுகளில் இருந்து வந்த பிரிவினைகள், ஆமாம், இதெல்லாம் கொஞ்சம் சரியாகக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் தாங்க. சுகஸ்தானம் மேம்படும், மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். அடுத்து பூரம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, எல்லாருக்கிட்டையும் ரொம்ப ஈஸியாக அறிமுகம் ஆயிடுவாங்க. கலை ஆர்வம் இருக்கும், எதை பார்த்தாலும் ரசிக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு. ஆமாம், ஒரு விசாலமான குணம் உண்டு. புகழ், எந்த இடத்துக்கு போனாலும் பேர் புகழ் கிடைக்கும் இவங்களுக்கு. நல்லவர்களோட நட்பு தொடர்புலாம் இவங்க ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம்தான் இது. அப்போ பூரம் நட்சத்திரத்தை பொறுத்த வகையில், இந்த காலகட்டத்தை பொறுத்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. அதே நேரத்தில் வீடு, வண்டி, வாகனங்கள் மாற்றக்கூடிய ஒரு காலகட்டம். இடம், சிறு சிறு பயணங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம். நல்ல வருமானத்தை ஈட்டக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. உத்திரம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, அனைவராலும் பாராட்டக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. எல்லாத்தை பற்றிய அறிவு இருக்குது, சிந்தனை இருக்குது. ஒரு நன்றி மறவாதவர் அப்படின்னா உத்திரம் நட்சத்திரக்காரர் தான். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா, பழைய விஷயங்கள்லாம் கொஞ்சம் அதெல்லாம் என்ன இருக்குது அப்படின்னு ஆராய்ச்சி செஞ்சு அதை விரும்பக்கூடியவர். ஆமாம், கொஞ்சம் தைரியமான ஆள். அதே நேரத்தில் சாமர்த்தியமாக கொஞ்சம் நடந்துக்குவார்.
எந்த இடத்துலையும் சாமர்த்தியமாக நடக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு. இவருக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரசு சார்ந்த காரியங்கள்லாம் லாபகரமாக நடக்கக்கூடிய காலகட்டம், பேப்பர் ஒர்க்கெல்லாம் உங்களுக்கு சரியாகக்கூடிய காலகட்டம். அதே போல் பார்த்தீங்கன்னாக்க, இந்த காலகட்டத்தில் உங்களோட முயற்சிகள்லாம் பலிதமாகக்கூடிய, எண்ணங்கள் ஈடேறக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு இருக்குது. மாணவர்கள் இளைஞர்களுக்கெல்லாம் நல்ல கல்வி அமைப்பு, தடைபட்ட கல்வியெல்லாம் நல்ல கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு. என்ன விதமான வழிபாடு உங்களுக்கு நல்லாயிருக்கும் இந்த காலகட்டத்தில் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு முறையாவது சிம்மராசி அன்பர்கள் பாக்யாதிபதி குரு அப்படிங்கிறதுனால திருச்செந்தூர் போயிட்டு வர்றதுனால உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய நல்ல அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. இருந்தாலும் வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு அப்படிங்கிறத அருகாமையில் நீங்கள் பண்ணிக்கணும். கொஞ்சம் வயதானவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யணும், செஞ்சு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.